47.21 ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 2/3 கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? புதிய அரைக்கோளம் இதுன்னு எடுத்துக்கோங்க. இதோட ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரியல. ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். புதிய அரைக்கோளத்தோட ஆரம் தெரியல, பழைய அரைக்கோளத்தோட கன அளவு தான் கொடுத்துருக்குற அளவுன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ புதிய அரைக்கோளம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, பழைய அரைக்கோளத்தோட கன அளவுலேருந்து 2/3 செதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே புதிய அரைக்கோளத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு பழைய அரைக்கோளத்தின் கன அளவு. 2/3 இன்ட்டு பழைய அரைக்கோளத்தோட கன அளவுக்கு மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 29106. 3/1, 3/9, 7/2, 21 இருக்காது போட்டுட்டு 3/2, 6 சரியா போச்சு. அப்போ 2/20702 கிடைச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இது என்ன மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, புதிய அரைக்கோளத்தோட கன அளவு. அரைக்கோளம்னும் போது அதோட கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 πr³. 2/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு r³ அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவல் டு 2/9702 அப்படியே எழுதிக்கோங்க. பிறகு வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த r³ மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் எதிர் சைட் கொண்டு வந்துடுவோங்க. 2/9702 × 2/3 என்பது 3/2 இன்ட்டு 22/7 என்பது எதிர் சைடு வரும்போது 7/22. ரெண்டாம் வாய்ப்படுக்கு எடுக்கிறேன். 2/11, 2/4 மீதம் 1, 17/2, 8/16 மீதம் 1, 10 2/5, 10 சரியாக போச்சு. 2/1 முறை இருக்கும். அடுத்தது 11வது வாய்ப்பாடு கிடைங்க. 11/1, 11/4, 44 மீதம் 4 இருக்கும். 45/4 முறை 44 போச்சுன்னா மீதம் 1, 11/1, 11. கீழே எதுவுமே இல்லை. இந்த 441 × 3/7 21. 441 எப்படி எழுதலாம்னா, 21 × 21 இன்ட்டு இங்கே இருக்கிற ஒரு 21. r³ இஸ் ஈக்குவல் டு 21 எத்தனை முறை இருக்குன்னா 3 முறை இருக்கு. ஸோ 21³. அடுக்குகள் சமம் எனில் அடிமானங்கள் சமம். எனவே r இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். r என்பது ஆரம். எனவே புதிய அரைக்கோளத்தோட ஆரம் 21 சென்டிமீட்டர்.